எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றன இந்த நாடு எப்படி நடக்கிறது பொருளாதாரத்திலேயும் கல்வியிலேயும் வாழ்க்கை நிலையிலேயும் விஞ்ஞானத்திலேயும் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவை போல் நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்தியாவுக்கும் இது 21ஆம் நூற்றாண்டு ஸ்ரீ ஜெய இந்திராவுக்கும் இது 21ஆம் நூற்றாண்டு ஆகவே இரண்டுமே வளத்தோடும் நலத்தோடும் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இருக்க முடியாது இருந்தாலும் கூட உங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு செல்வங்களே இந்த செல்வம் உங்களுக்கு வீடு இருக்கலாம் மனை இருக்கலாம் ஊர்திகள் இருக்கலாம் வயல்வெளிகள் இருக்கலாம் பங்களாக்கள் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு சொத்து இல்லை உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இந்த மாணவ செல்வங்கள் தான் நம்முடைய உண்மையான சொத்துக்கள் அவற்றையெல்லாம் பேணி காப்பதிலே உங்களுக்கு என்ன அக்கறை உண்டோ அதே அக்கறை எனக்கு உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஒரு மாணவியை பார்த்தேன் அவளுடைய பெயர் விஷ்ணு பிரியாதான் பார்த்தால் இவ்வளவு பெரிய குழந்தை நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டேன் நான் மருத்துவ படிப்பு முடித்து விட்டு MBBS முடித்திருக்கிறேன் சின்ன படிப்பு எங்கே படித்தாய் என்றே கேட்டேன் இங்கேதான் படித்தேன் எவ்வளவு பெருமை இதை கட்டி காத்திருக்கக்கூடிய வரிவேலுக்கும் சரி வடிவேல் குடும்பத்து வடிவேல் தன்னுடைய பெயரை மட்டும் இதில் வெளியிட்டுக் கொள்ளவில்லை இது வந்து குடும்பமா குடும்பமே சேர்ந்து இந்த கல்வியை தொடங்கி இருக்கிறதாம் பெருமைப்பட வேண்டியம் நான் விஷ்ணு பிரியாவை கேட்டேன் இங்கே நளினி டீச்சருடைய பொண்ணுதான் விஷ்ணு பிரியாவை கேட்டேன் வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் சர்வீஸ் இன் ரூரல் ஆர் அர்பன் எங்கே தொடங்க போகிறாய் உன்னுடைய மருத்துவ தொண்டை கிராமத்தில அல்லது நகரத்தில என்று கேட்டேன் நோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் மை பிஜி நான் மேற்கல்வி படித்தாக வேண்டும் என்ன துறைக்கு இதயத்துறைக்கு ஆம் எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் டென்ஷன் 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 இருக்கிற வரைக்கும் இதயம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே அதை படி நல்ல படிப்பு தான் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தோம் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் தங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய நிலையிலே சிறந்த கல்வியை பெறப்போகிறார்கள் ஒன்றா இரண்டா பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு போனா பல கலையையும் அங்கே பயிலலாம் ஆனால் ஒரே சமயத்தில் ஒரே கலையை தான் பயில முடியும் ஆனால் இங்கே என்ன என்றால் இதோ பட்டதாரிகள் எல்லாம் வருகிறார்கள் கந்திஷ்டு பட்டு விட போகிறது அவர்கள் எல்லாம் படாததாரியாகவே இருக்கட்டும் பட்டதாரியாக இருந்தாலும் உங்களுடைய கண்கள் எல்லாம் படாததாரிகளாக இருக்கட்டும் வாருங்கள் பட்டதாரிகளே மேடை ஏறி வாருங்கள் இந்த உலகமே உங்களை பாராட்டுவதற்கு காத்திருக்கிறது எங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் இவர்கள் யூனிவர்சிட்டி போய் என்ன பட்டம் பெறுவது இந்த மேடையிலே அந்த பட்டத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இதோ இந்த பட்டதாரிகள் வருகிறார்கள் ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பெற்றோர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஒரு அச்சாபீஸிலே நான் அமர்ந்திருந்தேன் அமைதியாகவும் அக்கறையாகவும் தயவு செய்து நீங்கள் இதை கேட்டுதானே ஆக வேண்டும் அச்சாபீஸில் அமர்ந்திருந்தேன் ஏதோ ஒரு செய்திக்கு அச்சடிப்பு கொடுப்பதற்காக ஒரு இளைஞர் வந்தார் ஜெராக்ஸ் காப்பி எடுத்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவனுங்க பாடம் நடத்துறத விட்டுட்டு எங்களை வேலை வாங்குறான் தயவு செஞ்சு மன ரத்த கண்ணீர் வடித்து நான் சொல்கிறேன் நானும் பல்லாண்டு காலம் பணியாற்றி ஒரு பெரிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியனாக இருந்தேன் இருந்தவன் இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன வேதனை இருந்திருக்கிறேன் இவனுங்க செய்யற வேலையை விட்டு விட்டு எங்களை வேலை வாங்குறான் ஒரு சின்ன குழந்தை நர்சரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது அது ஏதோ ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அச்சடித்தவன் கேட்டுதான் அதை வந்து எடுத்து கொடுப்பதற்கு அந்த பெற்றோருக்கு அவ்வளவு சிரமம் ஆகவே இந்த மாதிரி சிரமத்தை எல்லாம் சிரமமாக நினைக்காதீர்கள் அதுதான் நம்முடைய சொத்து நம்ம கையில் இருக்கிற காசு இல்லை வீடு இல்லை பங்களா இல்லை கார் இல்லை ஆகவே இந்த குழந்தைகளை எப்படி மேம்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே நீங்களும் அக்கறையாக இருங்கள் நாங்களையும் அக்கறையாக இருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடம் வளர வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பள்ளி நடக்கப் போகிறதில்லை ஆகவே நல்ல ஒத்துழைப்பு தாருங்கள் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை பேணி காப்பாற்றுங்கள் என்று சொல்லி சிறந்த வாழ்வும் சிறந்த வளமும் சிறந்த கல்வியும் பெற்று பேரும் பெருமையோடு இந்த பள்ளி விளங்க வேண்டும் என்று சொல்லி பற்றோடும் பாசத்தோடும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எஸ் அபிஷேக் கே எஸ் சந்திரமௌலி கொஞ்சம் தயவு செய்து அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம் ஏ தர்னிஷ்
ஆர் இன்பரசன் கவின் பிரசாத் மதன் ராஜா முத்து ரோஜன் பிரசன்னராம் டிஎம் பூவரசன் எஸ் ஏ அமிர்தா அக்ஷயா ஸ்ரீ எம் அக்ஷயா பவஸ்ரீ பிரகதிஸ்ரீ ஸ்ரீ தனிஷ்கா ஸ்ரீதிகா எஸ் ஸ்ரீ சுபஸ்ரீ கே சுஜிதா பாலகிருஷ்ணா பாலமுருகன் பாலகிருஷ்ணா ஏ கிஷோர் கண்ணா பி ரானேஷ் பி சுகந்தன் சுகந்தன் எஸ் பி சந்தோஷ் சுதர்சன் எஸ்பி தருணிகா எஸ்பி தருணிகா சீதக்கா
கிளான்சிக்க கீர்த்தனா தேவி மஞ்சுஸ்ரீ பி எஸ் மகாலட்சுமி டி நிதர்ஷனா Tini Tetchana K. Priyadarshini C. Pradisha பிரதீப் எல் சந்தோஷ் பாலாஜி எஸ் சரபேஸ்வரன் கே ஸ்ரீஹரி சரவணன்
கே சுபிக்ஷன் கே வேலவன் ஆர் அகர்ஷனா அகத்தியா பகுரலி தக்ஷிதா ஜனனி